அருகி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சாய்பாபாவின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, நீ என்னுடைய குழந்தை. நான் எப்போதும் உன்னை கைவிடமாட்டேன். உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது. எப்போதும் கஷ்டம் இல்லாத நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு தரப்போகிறேன். ஏன் தெரியுமா? நீ எப்போதும் எனக்கு நம்பிக்கை பொறுமை அப்படிங்கிற ரெண்டு பைசா காணிக்கைய எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க, அதில் நான் ரொம்பவே சந்தோஷமாயிட்டேன். எப்போ என் பக்தன் என்னை முழுசாக நம்புறானோ அவனை நான் எப்போவுமே கைவிட்டதில்லை. எந்த இடத்துல இருந்தாலும் நீ என்னை நினச்சிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீயும் அதை சில காலமாக பின்பற்றிக்கிட்டு வந்துட்டுருக்க. முன்னெல்லாம் என்னை பற்றி நினைக்கிறதுக்கு உனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்த. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக என்னுடைய நாமத்தை ஜபிக்கிறதோட மட்டும் இல்லாமல் எந்த வேலை செஞ்சாலும் நீ என்ன நினச்சிட்டு நீ அந்த வேலையை தொடங்குற. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் எப்படி உன்னை கைவிடுவேன் சொல்லு? நீ என்னோட பரிபூர்ண ஆசீர்வாதம் பெற்ற குழந்தை. அதனால் எப்போவுமே நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ என்னை ஒரு முறை உற்று நோக்கினால் நான் எப்போதும் உன் வசம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறதெல்லாம் வெறும் வார்த்தை கிடையாது. நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உன் முன்னால் வந்து நிற்பேன். நீ இதை உணரவும் செஞ்சிருப்ப. எங்கேயாச்சும் நீ வெளியில் போகும்போது என்னை நினச்சிட்டு கிளம்பினியானா நான் ஏதாவது ரூபத்தில் உனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். யோசிச்சு பாரு, எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட முயற்சியிலையும் நம்மளுடைய வெற்றியிலையும் நம்மளுடைய பங்களிப்பு ரொம்பவே அவசியம். அது மாதிரியே உன்னுடைய முயற்சியோட என்னோட ஆசீர்வாதமும் சேர்ந்தா உனக்கு நிச்சயமாக வெற்றி. அதனால் நீ எந்த ஒரு இடத்துலையும் சோர்ந்து போகாத. நான் உன்னோட சாயப்பா உன் கூடவே இருப்பேன். ஆறுதலை அடுத்தவங்க கிட்ட போய் தேடாத. என்னோட அன்பு குழந்தையா நீ இருக்கே அப்படின்னு சொல்லி உனக்காக உன்னுடைய குரு நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாத. எது வந்தாலும் தைரியமாக செயல்படு. உனக்கு பின்னால் இந்த சாய் இருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் தைரியத்தை இழக்காத. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது உன்னை எந்த ஒரு பாதிப்பும் தாக்க விடாமல் நான் பார்த்துக்குவேன். நீ பிறருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சியானா நம்பிக்கையும் அன்பையும் கொடு. அது உன்னுடைய ஆயுசு முழுக்க உன் கூடவே இருக்கும். உன்னை மட்டும் இல்லாமல் உன்னுடைய சந்ததிகளையும் அது காப்பாற்றும். ஏன்னா கஷ்டம் அப்படின்னு வரவங்க ஏதோ ஒரு காரணம் இல்லாமலோ ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமலோ உன்கிட்ட வர்றதில்லை. உன்கிட்ட வரும்போது உன்னால் முடிஞ்சால் பிறருக்கு உதவி செய். அதன் மூலமாக நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன். ஏன்னா உனக்கே தெரியாமல் யாராவது ஒரு ரூபத்தில் உன்கிட்ட வந்து எதையாவது வாங்கிறது எனக்கு வழக்கம். இதை நீ எத்தனை முறை உணர்ந்திருக்கேன்னு தெரியல. இப்போ சொல்கிறேன் கேளு. இன்னிலிருந்து நீ கவனத்தில் வச்சுக்கோ. எப்போவும் நான் உன் கூட தான் இருக்கேன். உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்துவேன். எந்த ரூபத்திலையாவது நான் வந்து உன்கிட்ட இருந்து காணிக்கையோ இல்லை உணவையோ எதையோ ஒரு விஷயத்தை வாங்கிக்கிட்டு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உன் சாய் உன் கூட இருக்கும்போது எதுக்கும் கலங்காதே, எதுக்கும் பயப்படாதே, துணிந்து செயல்படு. நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதும் உன் நிழலாக. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.